ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னோஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜூலை 14, 2024. இன்று ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமைனாலே வந்து தினமலர் கூட வாரமலர் வந்துடும். வாரமலரில் இந்த பரிசு குறுக்க விழுத்து புதிரும் வந்துடும். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் ஒன்று. சென்னை மயிலாப்பூரில் குடிக்கொண்டிருக்கும் அம்மன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் தெரியும். மயிலாப்பூரில் இருக்கின்ற அம்மன் வந்து கற்பகாம்பாள். சரி, ஒன்று மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது. சென்னை திருவேற்காட்டில் அமர்ந்திருக்கும் அம்மன். திருவேற்காடு அம்மன் வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன். சரி, இது 7 பார்த்துடலாமா. இடமிருந்து வளம் 12 ராசியில் இரண்டாவது மேசம். அடுத்தது என்னது? ரெண்டாவது ராசி ரிஷபம் தான் ரெண்டாவது. மிதுனம் கடகம் அப்படின்ட்டு வரும். இங்கே கா இம்னு இருக்குது. இது என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு மேலிருந்து கீழ் வனம். வனத்திற்கு காடு. நாலு எழுத்தில் சொன்னால் கா இம்னு வர மாதிரி கானகம் சொல்லலாம். கானகம். 5 மேலிருந்து கீழ் பால முடியுது. இது வந்து அடைக்கலம் வேறு சொல் டேஸ் எம். எம்ல முடியுது. வ எம்னு வருது. பயம். அடைக்கலத்திற்கு பயம்னு முடிகிற சொல்லுன்னு சொல்லலாம். அபயம் சொல்லாமா? அபயம். இங்கே அகன் வந்துருச்சு. 5 இடமிருந்து வளம். புறம் எதிர் சொல். புறத்திற்கு எதிர் சொல் வந்து அகம்தான். அப்புறம் வந்து 3 மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது. பெண். சில கோவில்களில் இந்த விளக்கு இருக்கும். பாவை விளக்கு தான். ஸோ பெண் பாவையை குறிக்கும். பாவை விளக்கு இருக்கின்றது கோவில்களில். அப்படி இங்கே போயிடலாமா? 4 வளம் இருந்த இடம். சின்ன வார்த்தையாக இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குரிய சின்னம். இது நான் மறக்கவே முடியாது. என் தம்பிக்கு இந்த ராசி தான். தேள். அடுத்தது வந்து 11 கீழ் இருந்து மேல் எழுத முடியுது. திருவள்ளுவர் இயற்றியது. திருவள்ளுவர் இயற்றியது திருக்குறள் தான். 6 இடம் இருந்த வளம் கூறுக்குது நடுவில். தமிழ் ஆண்டின் கடைசி மாதம் பங்குனி. அப்படி இங்கே வந்துடலாம். 9 வளம் இருந்த இடம் ரூ இருக்குது. அலர்மேலும் அங்கை தாயார் இருப்பது இந்த தலத்தில்தான். இது வந்து திருச்சானூர் பத்மாவதி தாயார் இருக்கிற இடம் தான். பத்மாவதி தாயாரோட இன்னொரு பேர் தான் அலர்மேலும் அங்கை. திருச்சானூர் போட்டுடலாம். திருப்பதி பக்கத்தில் இருக்கின்றது. இன்றைக்கி என்ன ஒரே ஆன்மீக மலர் மாதிரியே கேட்டிருக்காங்கள்ல? நிறைய கேள்விகள் ஆன்மீக கேள்விகளாகவே இருக்குது. கற்பகாம்பாள், அப்புறம் வந்து கருமாரி அம்மன், திருச்சானூர், அப்புறம் வந்து ரிஷபராசி, விருச்சிக ராசிக்கான என்ன இது வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேல் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ இது ஆன்மீக வார மலர். ஆன்மீக வார மலர். சரி, அப்படி இங்கே போயிடலாம். 8 மேலிருந்து கேள் சால ஆரம்பிக்குது. தேரோட்டி வேறொரு சொல் கலைந்துள்ளது. தேரோட்டிக்கு இன்னொரு சொல் வந்து சாரதி சொல்லுவாங்க. அது கலைஞ்சிருக்கு தான்ப்பா. சா வந்துருச்சு. ரதியை மாற்றி போட்டுடலாம். தீரன்ட்டு. 12 வளம் இருந்த இடம் காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் வேண்டிய கவிஞர். காணி நிலம் வேண்டும்னு கேட்டது பாரதி தான், பாரதியார். 12 மேலிருந்து கீழ் பால் ஆரம்பிக்குது. சர்க்கரை நோயாளிக்கு உகந்த காய் கடைசி எழுத்து இல்லை. சர்க்கரை நோயாளிக்கு உகந்த காய் வந்து பாகற்காய் தான். பாகற்காய் கடைசி எழுத்து ஈ இல்லையாம். ஸோ அது விடுபட்டிருக்கிறது. 16 வளம் இருந்த இடம் கா இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். சென்னை பாரிமுனையில் உள்ளது இந்த அம்மன் கோயில். பாரிமுனையில் இருக்கின்ற அம்மன் கோயில் வந்து காளிகாம்பாள் தான். முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாங்க இல்லையா, ஜெயலலிதா அவர்கள், அவங்களுடைய இருந்தாங்கள்ல, அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான கோயில். அடிக்கடி இந்த கோயிலுக்கு போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். காளிகாம்பாள் கோயில். காளிகாம்பாள்
சரி, அப்போ காலம் ஆரம்பிக்குது. 16 கோவில் இருந்த மேல் காஞ்சி தெய்வம், காஞ்சி தெய்வம் காமாட்சி. எனக்கு என்னவோ இது இதுக்கு முன்னாடியே கேட்ட இந்த கேள்விகள் கேட்டு நான் பதில் கொடுத்த மாதிரியே ஒரு ஐயோ ஒரு சிந்தனை போயிட்டுருக்குது. உங்களுக்கு அப்படி எதுவும் தோணுதா? தேஜாபு அந்த மாதிரி எதுவும் இருக்குதா உங்களுக்கு? இது ஆல்ரெடி இதே மாதிரி கேள்வி கேட்டு இதுக்கு நீங்கள் பதில் கொடுத்த மாதிரியே எனக்கு ஒன்றும் ஆன்மீக மலரில் இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் கொடுத்த மாதிரியே ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு மண்டக்குள்ளே. இது ஏற்கனவே பண்ணியிருக்கிறோமே அப்படின்ட்டு. சரி, நீங்கள் பார்க்கலாம். பாதின்னு இருக்குது. 15 கேள்வியில் இருந்த மேல் சிவபெருமானின் மனைவி, சிவபெருமானின் மனைவி வந்து பார்வதி தேவி. பார்வதி போட்டுடலாம். அடுத்தது வந்து இப்படி போடலாமா? 14 போகலாம். இடமிருந்து வளம் விதை. விதைக்கு இன்னொரு வார்த்தை விதை என்றால் வித்து. 14 கேள்விலிருந்து மேல் வீல் ஆரம்பிக்குது. காசியிலே அருள் புரிபவர் இவர். சரி, காஞ்சி காமாட்சி போட்டாச்சு. அப்புறம் காசி விசாலாட்சி தான். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி இன்னும் கேட்கலையே. இருங்க பார்க்கலாம். 13 வளம் இருந்த இடம் லால முடியுது. சரித்திரம் வேறொரு சொல் சரியாக இல்லை. சரித்திரத்திற்கு இன்னொரு வார்த்தை வரலாறு தான். வரலாறு அது சரியா இல்லையா? களைச்சி போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை அப்படியே வச்சிடலாம். எப்படி களைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 10 வளம் இருந்த இடம் சீல முடியுது. பார்க்கலாம். மதுரை அரசாள்பவர் இந்த அம்மன். நான் சொல்லலை மீனாட்சி கேட்கலையேன்னு கேட்டேன். காமாட்சி சொல்லியாச்சு, விசாலாட்சி சொல்லியாச்சு, மீனாட்சி தான் மீனாட்சி. சரி, மீல் ஆரம்பிக்குது. 10 மேலிருந்து கேள்வி மீன் பிடிப்பவன். மீன் பிடிப்பவன் மீனவன் தான். 13 வளம் இருந்த இடம் பலான்னு இருக்குது. 13 வளம் இருந்திடும். சரித்திரம் வேறொரு சொல் சரியாக இல்லை. இது வரலாறு தான். வர போட்டுடுறேன் நான். லாரு வந்து மாற்றி போட்டிருக்கேன். இது கலைந்திருக்கின்ற வார்த்தை சரியாக இல்லை. நான் உங்களே கொடுத்துட்டாங்க. அவ்வளவு தான், சுலபம் தான்ல. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன். நீங்கள் ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம். எல்லா கட்டங்களும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். எதுவும் விடுபடலை. சரி, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்து இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கடிதத்தில் இல்லைனா கொரியரில் அனுப்பலாம். இல்லைனா வந்து இந்த இமெயில் முகவரிக்கும் அனுப்பி வைக்கலாம். வாரமலராட் தினமலர் டாட் ஐஎன் அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கும் அனுப்பலாம். தபாலில் அனுப்புகிறதா இருந்துச்சுன்னா அதுக்கான விலாசம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து போட்டியில் கலந்துக்கும் போது உங்களுடைய மொபைல் எண் எழுதணும். உங்களோட வங்கியோட பெயர், வங்கி கணக்கு எண், ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கும். அதையும் சேர்த்து எழுதி அனுப்பணும். உங்கள் வங்கி கணக்குக்கு தான் வந்து பரிசை வந்து அனுப்புவாங்க. நீங்கள் வந்து வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து இந்த பரிசுக்கு இந்த போட்டிக்கான விடைகளை வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அப்புறம் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நான் அப்படியே வந்து கட்டம் போட்டு அனுப்பணுமா இல்லைனா வந்து அதை அப்படியே வந்து இதை வெட்டி அனுப்பணுமா அப்படிலாம் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணும்னா வந்து இடமிருந்து வளம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன்றுன்னு போட்டு அதுக்கான விடையை மட்டும் எழுதுனா போடும். கேள்வியும் எழுத வேணாம். 1, 5, 6, 7 இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த எண்களை கொடுத்துட்டு கேள்வியோட எண்ணை கொடுத்துட்டு அதுக்கான பதிலை மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி வளம் இருந்து இடம் போட்டு இந்த எண் அனுப்பணும். மேலே உங்கள் பேர், உங்களோட ஃபோன் நம்பர் எழுதிடுங்க. இங்கே கேட்டிருக்க மற்ற விவரங்களையும் நீங்கள் போட்டு அனுப்பிடுங்க. உங்கள் வங்கி கணக்கு எண் எல்லாமே. அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு குறுக்க விழுத்த போதியிற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்புறம் வந்து தினத்தந்தி போட்டியோட விடைகள்லாம் எங்கேப்பா அப்படின்னு கேட்குறவங்க ஏதோ வந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். சரி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பபாய்.